11th standard mathematics page number 36 exercise 2.8 la second question nam idhukku mudi first question paathom la adhe model da indha question um ipa clear ah puriyum paalunga question number 2 find all values of x that satisfies the inequality 2x minus 3 divided by x minus 2 into x minus 4 that is less than 0 அப்போ கொஸ்டின்லேயே வந்து லெஸ் தென் ஜீரோ கொடுத்ததுனால நம்ம கடைசியாக டேபிள் காலத்தில் கடைசியாக எங்கெங்கெல்லாம் நெகட்டிவ் வருதோ அந்த நெகட்டிவ் இன்டர்வலை மட்டும் நம்ம எழுத எழுத போகிறோம் அவ்வளோதான் இதான் வந்து போன கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்குள்ள டிஃப்ரென்ஸ் சரி பாருங்கள் சொல்யூஷனில் கிவன் அந்த கொஸ்டினில் உள்ள ரேஷனல் ஃபங்க்ஷனுக்குள்ள அதை எடுத்து நான் எழுதிட்டேன் அடுத்து பார்க்கலாம் நவ் வி ஹவ் டு ஃபைண்ட் த சைன்ஸ் ஆஃப் 2x மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 4 இந்த மூணு ஃபேக்டரும் கொஸ்டினில் உள்ள ஃபேக்டர் தான் அப்போ கொஸ்டினில் உள்ள ஃபேக்டருக்குலாம் என்ன பண்ணுங்கள் ஒவ்வொன்றுக்கு சைன் கண்டுபிடிங்க நமக்கு வேல்யூ தேவையில்லை சைன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் சரி அந்த ஒவ்வொரு ஃபேக்டரும் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறோம் ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணி அதுலேருந்து எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிப்பா ஃபஸ்ட் ஃபேக்டர் என்ன இருக்கு பார்த்தல 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்போ 2x ஈக்குவல் டு ப்ளஸ் 3னு வரும் தெர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 3/2 அடுத்து செகண்ட் ஃபேக்டர் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 தெர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2 தேர்ட் ஃபேக்டர் எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 தெர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 4 இப்போ அது எவ்வளோ ஃப்ளோட்டிங் த பாயிண்ட்ஸ் இனியே நம்பர் லைன் ஒரு நம்பர் லைனில் நம்ம அந்த மேலே எக்ஸோட வேல்யூவெல்லாம் என்ன பண்ணுவோம் மார்க் பண்ணுவோம் அப்போது நம்பர் லைன் போட்டிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து லாஸ்ட்டில் ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எழுதிங்க அப்போ இடையில உள்ள நம்பரை வந்து நம்ம எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோம்ல அந்த நம்பரை தான் நீங்கள் இடையில உள்ள இன்டர்வலில் மார்க் பண்ணணும் அப்போ அந்த எக்ஸோட வேல்யூவில் வந்து லீஸ்ட் நம்பர் என்ன இருக்குது 3/2 3/2 மீன்ஸ் 1.5 தான் வரும் அப்போ அதை ஃபஸ்ட்டு எழுதுவோம் 3/2 அப்புறம் 2 எழுதிக்கும் அப்புறம் 4 அந்த அசெண்டிங் ஆர்டர் அந்த ஆர்டரில் நம்பரோட வேல்யூக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் சரி இப்போ டேபிள் காலம் பண்ணலாம் டேபிள் காலத்தில் இன்டர்வல்ஸ் இன்டர்வல்ஸ் எப்படி எழுதுவோம் அந்த நம்பர் லைனை பார்த்தா நம்ம எழுத போகிறோம் அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 3/2 ஃபஸ்ட் இன்டர்வல் செகண்ட் இன்டர்வல் வந்து 3/2 கமா 2 தேர்ட் இன்டர்வல் வந்து 2/4 ஃபோர்த் இன்டர்வல் வந்து 4/∞ இப்போ இன்டர்வல் ஃபுல்லாக எழுதிட்டோமா இப்போ அடுத்து பாருங்கள் அடுத்து அந்த 3 ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல அதாவது 2x மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 4 அதுக்கப்புறம் அந்த இந்த ஹோல் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் ரேஷனல் ஃபங்க்ஷன் அதை எடுத்து எழுதிப்போம் இப்போ ஒவ்வொரு இன்டர்வல்லையும் உள்ள நம்பரை வந்து நம்ம இடையில உள்ள ஏதாவது ஒரு நம்பரை சப்ஸ்டிட் பண்ணி அது நம்ம பாசிட்டிவாக வருதா நெகட்டிவாக தான் பார்ப்போம் இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் 3/2 இடையில உள்ள நம்பர் கொடுக்க போகிறோம் இப்போ 3/2 நம்ம என்ன பண்ணலாம் 1.5 வச்சுக்குவோம் அப்போ 1.5 மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் இடையில உள்ள நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரெண்டுக்கு இடையில உள்ளது வந்து 1 சொல்லலாமா 1 எடுத்துக்கலாம் ஏன்னா 1.5 மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் இடையில் அப்போ 1.5 விட கம்மியாக வந்துகிட்டே இருக்கணும் அப்போ 1 எடுத்துக்கலாம் ஒரு லீஸ்ட் நம்ம ஈஸியான ஒரு நம்பர் பார்த்தோன்னா 1 இந்த 1 எடுத்துகிட்டு போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம் ஒவ்வொரு ஃபேக்டர்லையும் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் பரலாம் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் 2x மைனஸ் 3 இருக்கா அதில் எக்ஸுக்கு பரவாயில்ல 1 கொடுத்தீங்கன்னாக்கா 1 × 2 2 மைனஸ் 3 மைனஸ் 1 அப்போ நமக்கு மைனஸ் நெகட்டிவ் வருது அதில் தான் நெகட்டிவ் போட்டிருக்கேன் ரெண்டாவது ஃபேக்டரில் எக்ஸுக்கு பரவாயில்ல 1 கொடுத்தீங்கன்னா வரும் மைனஸ் 1 வரும் அப்போ அதுவும் நெகட்டிவ் தான் அடுத்து தேர்ட் ஃபேக்டரில் எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள் 1 கொடுங்க 1 கொடுத்தீங்கன்னா 1 − 4 மைனஸ் 3 வரும் அப்போ அதுவும் நெகட்டிவ் தான் அடுத்து இப்போ லாஸ்ட் வரல இப்போ அந்த ஒவ்வொரு ஃபேக்டர்லையும் உள்ள சைன் இருக்குல்ல அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க அப்படியே அப்போ நியூமரேட்டரில் ஒரு மைனஸ் வரும் டினாமினேட்டரில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்போ என்ன ஆகும் டினாமினேட்டர் உள்ள மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் அப்போ நியூமரேட்டரில் மைனஸ் இருக்கிறனால ஆன்சரில் மைனஸ் வரும் தட் இஸ் நெகட்டிவ் ஓகே ஒரு இன்டர்வல் பார்த்தோமா அடுத்த இன்டர்வல் பாருங்கள் 3/2 2 3/2 2 இடையில் இது எப்படி சார் கொடுக்குறது அப்போ 3/2 1.5 2 இடையில் அப்படிங்கிட்டு அப்போ நம்ம 1.6 எடுத்துக்கோமா 1.6 எடுத்தாலும் பரவாயில்ல 1.7 1.8 1.9 எதுவுமா எடுத்துக்கலாம் நம்ம சிம்பிளாக என்ன பண்ணுவோம் 1.6 எடுத்துக்குவோம் இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1.6 எடுத்துகிட்டு கொண்டாந்து ஃபஸ்ட் பேக்கெட்டில் சப்ஸ்டி பண்ணுவோம் அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1.6 போட்டிங்கன்னா என்ன வரும் 3.2 வரும் இல்லையா 1.6 போட்டிங்கன்னா 3.2 வரும் அப்போ 3.2 மைனஸ் 3 அப்படின்னாக்கா 0.2 தட் இஸ் பாசிட்டிவ் அதனால தான் நான் ப்ளஸ் போட்டிருக்கேன் அடுத்து ரெண்டாவது இன்டர்வல் ரெண்டாவது ஃபேக்டருக்கு வாங்க அப்போ வந்து என்ன கொடுக்க போகிறோம் 1.6 அப்போ 1.6 செகண்ட் ஃபேக்டரில் கொடுங்க 1.6 மைனஸ் 2 அப்போ வர ஆன்சர் நெகட்டிவாக வரும் அதனால் மைனஸ் அடுத்து தேர்ட் ஃபேக்டரில் 1.6 போடுங்க 1.6 மைனஸ் 4னாக்கா அப்போ கண்டிப்பாக 4 வந்து பெரிய நம்பர் அப்போ நெகட்டிவாக தான் வரும் அப்போ அதுவும் நெகட்டிவ் இப்போ அந்த ஃபேக்டர்ஸில் உள்ள சைன்லாம் சப்ஸ்டிட் பண்ணுவோமா அப்போ நியூமரேட்டரில் ஒரு ப்ளஸ் டினாமினேட்டரில் 2 மைனஸ் வரும் அப்போ டினாமினேட்டர் 2 மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் அப்போ வந்து ஆன்சர் வந்து ப்ளஸ் தான் வரும் தட் இஸ் பாசிட்டிவ்
அடுத்து பார்க்கலாம் தேர்ட் இன்டர்வல் பார்க்கலாம் 2,4 இப்போ 2,4னா என்ன நம்பர் கொடுக்குறது 2க்கும் 4க்கும் இடையில உள்ள வேல்யூ கொடுங்க அப்போ 3 கொடுக்குமா 3 எடுத்துருவாங்க அந்த 3 எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வாங்க ஃபர்ஸ்ட் ஃபேக்டரில் 3 கொடுங்க எக்ஸுக்கு பதிலாக அப்போ 3 2 6 6 - 3 + 3 அப்போ பாசிட்டிவ் அடுத்து செகண்ட் ஃபேக்டரில் எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம் 3 கொடுங்க அப்போ 3 - 2னா 1 வரும் +1 அப்போ பாசிட்டிவ் அடுத்து பாருங்கள் தேர்ட் ஃபேக்டர் என்னது x - 4 அதில் எக்ஸுக்கு பதிலாக 3 கொடுங்க 3 - 4 - 1 அப்போ நெகட்டிவ் வருது அப்போ மைனஸ் போடுங்க இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள் நியூமரேட்டரில் ஒரு ப்ளஸ் டினாமினேட்டரில் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் வரும் அப்போ டினாமினேட்டரில் வந்து ஒரு மைனஸ் வருமா அப்போ ஆன்சர்லேயும் மைனஸ் வரும் தட் இஸ் நெகட்டிவ் இப்போ அடுத்து ஃபோர்த்து லாஸ்ட் இன்டர்வல் வரல 4, ∞ அதுக்கு என்ன மீனிங் 4லேருந்து ஆரம்பிச்சு 4க்கும் இன்ஃபினிட்டி பாசிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டி தானே அப்போ 4க்கும் ப்ளஸ் இன்ஃபினிட்டிங்க இடையில உள்ள நம்பர் அப்போ வந்து 5, 6, 7, 8 அன்சோவன் அது எதுவுமே கொடுக்கலாம் நம்ம சிம்பிளாக என்ன பண்ணுவோம் 5 எடுத்துக்குவோம் இப்போ 5 எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்டரில் எக்ஸுக்கு பதிலாக 5 கொடுங்க 2x - 3ன்ட்டுருக்கா அதில் எக்ஸுக்கு பதிலாக 5 கொடுத்தீங்கன்னாக்கா 10 - 3 தட் இஸ் 7 + 7 அப்போ பாசிட்டிவ் அதனால் ப்ளஸ் போட்டிருக்கேன் அடுத்து அதே 5 எடுத்துகிட்டு வந்து செகண்ட் ஃபேக்டர் x - 2 இருக்கா அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் எக்ஸுக்கு பதிலாக 5 - 2 - 3 + 3 அப்போ பாசிட்டிவ் அடுத்து தேர்ட் ஃபேக்டரில் கொடுங்க எக்ஸுக்கு பதிலாக 5 - 4 + 1 பாசிட்டிவ் இப்போ லாஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணுவோமா நியூமரேட்டரில் ஒரு ப்ளஸ் டினாமினேட்டரில் 2 ப்ளஸ் அப்போ மொத்தத்தில் ஆன்சர் என்ன வரும் ப்ளஸ் வரும் தட் இஸ் பாசிட்டிவ் இப்போ டேபிள் காலம் புரிஞ்சிருக்கும் டேபிள் காலத்துக்கும் கடைசியாக நான் பண்ணியிருக்கேன் நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் எழுதியிருக்கேன் இப்போ நம்ம சொல்யூஷன் எழுதும்போது பாசிட்டிவ்ஸ் வேல்யூஸ் எழுதுறதா நெகட்டிவ்ஸ் வேல்யூஸ் எழுதுறதா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த ரேஷனல் ஃபங்க்ஷனில் உள்ள ஃபங்க்ஷன் <0)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 0
பண்ணலாம். எது நெகட்டிவ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ள இன்டர்வலும் தேர்ட் இன்டர்வலும் தான் நெகட்டிவ். அப்போ அது எடுத்து ஆன்சர் எழுதிருமா? அப்போ தேர்ஃபோர் தி சொல்யூஷன் செட் இஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் என்ன இருக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 3/2 யூனியன் தேர்ட் இன்டர்வல் என்ன இருக்கு 2/4. அப்போ அதுதான் ஆன்சர், அதுதான் சொல்யூஷன். ஓகே, தேங்க்யூ.